அகல்யா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஒரு மோசமான போலீஸ்காரர் கிட்ட ஒரு தனி அறையில மாட்டிக்கிறாங்க. சரி ஓகேப்பா, அந்த இடத்த விட்டு அவங்க எப்படியாச்சும் தப்பிச்சிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த போலீஸ்காரர் கிட்ட வந்து, என்னுடைய கற்பு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போகும்னு நினைச்சேன், ஆனா இப்பயே போக போகுது, அதனால தயவு செஞ்சு என்ன கற்பழிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேக்குறாங்க. அதுக்கும் சம்மதிச்சு அந்த போலீஸ்காரர் இந்த அகல்யாவை அப்படியே ரேப் பண்ண வராருங்க. இவங்க ஏன் இப்படி விசித்திரமான ஒரு கேள்வியை கேட்டாங்க, அவங்க அப்படி கேட்டதுக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் உருவாச்சு, இவங்களுக்கு அங்க நடந்த பிரச்சனை என்ன, இந்த மாதிரி பல்வேறு ட்விஸ்ட் தான் நாம இந்த கதையில பார்க்க போறோங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு நகை கடையில இந்த அக்ஷய திருதியை முன்னிட்டு ஒரு போட்டி மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு குழுக்கள் முறையில அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த பைக் கார் எல்லாம் கிஃப்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கறதையும் ஒரு விளம்பர படம் மாதிரி எடுத்து அந்த நகை கடையை ப்ரமோட் பண்ண சொல்லி சுரேஷ் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் அந்த வேலையை தாங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா போற வீடு எல்லாமே பணக்கார வீடு அப்படின்றதுனால இவங்க கொடுக்கற பைக் எல்லாம் அவங்களுக்கு பெருசாவே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படி கடைசி வீட்டுக்கு போகும்போதுதான் இவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. ஏன்னா இவங்க ஒரு குப்பத்துக்குள்ள போறாங்க. அங்க அகல்யா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய காரியம் விழுந்திருக்குங்க. இப்ப அவங்க கிட்டயும் போன் பண்ணி இந்த கார் குழுக்கல்ல விழுந்த விஷயத்த சொல்ல முதல்ல நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்ல மேடம், உங்களுடைய வீட்டோட அட்ரஸ் சொல்லுங்க, நாங்களே உங்க வீட்டை தேடி வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அகல்யா நம்புறாங்க. ஆனா என்ன கிஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கும் அகல்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சிந்தனைங்க. அவங்க அம்மா கண்டிப்பா மிக்சி தான் வரும், ஆல்ரெடி நமக்கு ஊர்பட்ட கடன் இருக்கு, அந்த மிக்சியை வித்து அந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ கொடுத்து ஆங்கர் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் அகல்யாவை இன்டர்வியூ எல்லாம் எடுத்து அட் லாஸ்ட் அந்த பரிசை காமிக்கிறாங்க. அது ஒரு காருங்க. இதை கேட்ட மூணு பேரும் பயங்கரமா வியந்து போறாங்க. நம்மளுக்கு இப்படி ஒரு பரிசு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க ஊரை சுத்தி பயங்கரமா கடன் வாங்கி வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம குடும்பமே ஏழ்மையில இருக்கு. அப்படி ஒரு ஃபேமிலிக்கு கார் வந்திருக்குன்னா எவ்வளவு கொண்டாட செய்வாங்க. அப்படிதாங்க கொண்டாட்டமா இவங்க வீடே மாறுது. அந்த குப்பத்துல இருக்கிற எல்லாருமே நம்ம அகல்யா வீட்டை பார்த்து வாய பொளக்குறாங்க. ஒரு நல்ல விஷயமும் நடக்குது. நம்ம ஹீரோயின் அகல்யாவோட அக்காவை ரொம்ப பிடிச்சி ஒரு பையன் பொண்ணு கேட்கவும் வராங்க. ஆனா என்ன, அடுத்த முகத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம், வரதட்சணையா அந்த காரை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா மறுத்தாலும் நம்ம ஹீரோயின் அகல்யா அவங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு வந்து, இங்க பாருமா அக்காவுக்கு வயசாகிக்கிட்டே இருக்கு, நமக்கு ஃப்ரீயா வந்த காரு தானே, அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நம்ம காரை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. இப்ப அந்த காரை எடுத்துக்கிட்டு நம்ம அகல்யாவோட அக்காவும் அவங்க கட்டிக்க போறவர் கூட கார்ல ஒரு ரவுண்டு போய்கிட்டு இருக்காங்க. அவரும் நம்ம அகல்யாவோட அக்காவை கார் ஓட்ட சொல்ல அவங்களுக்கும் ஓட்ட தெரியாதுங்க, நான் கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்ட வைக்கிறாரு. இப்ப அந்த காரை அகல்யாவுக்கு கொடுத்தாங்கல்ல அந்த ஆட் ஏஜென்சில இருக்கிற சுரேஷ், அவருக்கு ஒரு கால் வருதுங்க. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க. அடிச்சு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தா இவங்க கொடுத்த கார் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய முன் கண்ணாடியே உடஞ்சு போயிருக்குங்க. என்னடா காரை இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சுரேஷும் ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்த்தா நம்ம அகல்யாவை கூப்பிட்டு வச்சு அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிட்டு இருக்காருங்க. அந்த இன்ஸ்பெக்டருடைய பார்வையே தப்பா இருக்குங்க. இப்ப அந்த இடத்துல கர்ணா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. இவரு நம்ம அகல்யாவோட அண்ணங்க, அவர்னால தான் நேத்து ஒரு பெரிய சம்பவமே ஆயிருக்கு. அது என்ன அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா சொல்றாங்க. முதல்ல இந்த கர்ணா யார் தெரியுமா, இந்த மாதிரி குடும்ப பாரத்தை எடுத்துக்கிட்டு நிறைய சம்பாரிச்சு தங்கச்சிக்காகவும் அக்காக்காகவும் நிறைய பண்ணாலும் இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப அந்த பொண்ணு பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுடைய அண்ணனை காமிக்கிறாங்க. எப்பா நீ எப்பவும் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எப்ப நீ வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஆல்ரெடி அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா, நீ மனசுல வச்சுக்கோ, ஒழுங்கா இப்பவே கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி போர்ஸ் பண்ணி இப்ப நம்ம கர்ணாக்கும் அவங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஆல்ரெடி இவருக்கும் நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சுத்தமா செட் ஆகாதுங்க. இப்ப அவருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணதால அவங்க வீட்டுல ஒரு பிரளயமே வெடிக்குதுங்க. வீட்டுல நடக்கிற சண்டை ரோட்டுக்கே வருது. நம்ம கோபியா அவங்க தங்கச்சி காதல சீக்கிரமா குடும்பத்தை பிரிச்சு தனி கொடுத்தனும் போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டு போறாங்க. இப்ப அதுபடி அவங்க தங்கச்சியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல ஒரே ஒரு பாத்ரூம் தாங்க இருக்கும், அதை யூஸ் பண்ண விடாம எப்ப பார்த்தாலும் ரூம் கதவை மூடியே வச்சுக்கிறாங்க. அதன் மீறியும் உள்ள வந்தா சொந்த தங்கச்சிங்க கண்ணு முன்னாடியே நம்ம கர்ணா கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி எல்லாம் இவங்க பண்றாங்க. ஒரு நாள் நைட்டு இவங்க யாரையும் தூங்க விடாம வேணும்னே கத்திக்கிட்டே இருக்காங்க. பொறுமையை எழுந்த நம்ம அகல்யாவோட அம்மாவும், இங்க பாருமா பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிற வீடு, நீ பாட்டுக்கு இப்படி இருக்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரியும் திட்ட, அவங்களும் மரியாதை இல்லாம பேச கோவப்பட்டு தன்னுடைய மருமகளை அவங்க அடிக்க, இதை பார்த்தா கருணா அந்த இடத்துல துடிச்சு போறாரு. என் பொண்டாட்டி மேலேயே கை வச்சிட்டியான்னு சொல்லி அவங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்ப அந்த வீட்டை விட்டு தனி கொடுத்தனமும் போறாரு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் தன்னோட பொருள்னு சொல்லி இந்த கருணா தூக்கிட்டு போறாரு. ஒரு கட்டத்துல அகல்யா நல்ல வேலைகள்லாம் போய் முக்கியமா அந்த நகை கடைக்கு தான் வேலைக்கே போயிருக்காங்க. அப்போ கருணா நகை வாங்கலான்னு சொல்லி அதே நகை கடைக்கு வராரு. அப்பதான் அந்த கூப்பன்ல ஏதாச்சும் எழுதி போடு, இட்லி குண்டா
கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அகல்யா மூஞ்சிலேயே தூக்கி போட்டு போறாரு. அந்த கூப்பன்ல தான் நம்ம அகல்யா அவங்க பேரையும் அட்ரஸையும் எழுத, இப்ப குழுக்கள் முறையில கருணா வாங்கின நகைக்கு நம்ம அகல்யா அந்த கூப்பன் எழுதுனால கார் விழுந்திருக்குங்க. கருணாவுடைய ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நமக்கு தான் அந்த கார் சொந்தம்னு சொல்லி தன்னுடைய புருஷனை ஏவி விட்டு பெத்தவங்க கூட சண்டை போட வச்சிருக்காங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன கலவரமாகி அந்த காரோட கண்ணாடியும் உடஞ்சிருக்குங்க. இதனாலதான் இப்ப ஸ்டேஷன்ல இருக்காங்க. போலீஸ்காரங்களும் அந்த நகைக்கடை மேனேஜரை கூப்பிட்டு கேட்க, பில்லு யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த கார் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம கருணாக்கே அந்த கார் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இருந்தும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் பிடிச்சிருக்குல்ல, அதனால அவளுக்கு ஒரு 100,000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு அந்த காரை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி கருணா கிட்டையும் சொல்லிடுறாங்க. ஆனா அங்கதாங்க இன்னொரு பிரச்சனை வெடிக்குது. கருணா தன்னுடைய பொண்டாட்டியோட அண்ணங்கிட்ட வந்து, இல்ல நான் நகைய வேற ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன், என் தங்கச்சி அந்த கடையில வேலை பாக்குறதுனால 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க, அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணி ஒருத்தருக்கு நான் வாங்கி கொடுத்தது பில்லு அவர் பேர்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நியாயமா பார்த்தா இந்த காருக்கு சொந்தக்காரரு அவரு தாங்க. ஆனா அங்க கோபி இது எல்லாத்தையும் மூடி மறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போடுறாரு. நம்ம அகல்யோட அக்கா தேனு வீட்டுக்கு வந்து பயங்கரமா அழுகுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு மாப்பிள வராரு. என்ன ஆச்சு, நேத்து நைட் என்ன பண்ணி தொலைஞ்சிங்க அப்படின்னு கேக்குறப்போ, நம்ம ஹீரோயினுடைய அக்கா நேத்து கார் ஓட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல, அப்படியே இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் உருவாயிருக்குங்க. அந்த ரொமான்ஸ்ல வழியில போற ஒரு நாடோடைய அடிச்சு தூக்கிட்டாங்க. பயங்கரமா அடிப்பட்டதுனால அவர் அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காரு. அதே நேரத்துல போலீஸ்காரரும் அங்க வர என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க அவருடைய பிணத்தை எடுத்து கார் டிக்கிலேயே வச்சுட்டு அதை எப்படியாச்சும் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி இருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு இவங்க நைட்டு சமயத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு சந்தேகம் வந்து இவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ஒரு நாள் கார் வீட்லயே நிக்கட்டும், நாளைக்கு வந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போட்டிருக்காங்க. ஆனா இப்போ அந்த கார் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குங்க. பில்ல காமிச்சிட்டு அந்த காரை எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம அகல்யாட்ட சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டு அகல்யாவுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. அட பாவிங்களா, கொலை பண்ணிட்டா வந்து நிக்கிறீங்க, இதுல பாடி வேற கார்ல இருக்கா, இப்ப அந்த கார் நம்மளுக்கு கண்டிப்பா வேணுமாச்சே அப்படின்னு பீதியாகி இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பமே அங்க கதி கலங்கி போயிருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு தாத்தா மட்டும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காருங்க. லூசு பையன், இந்த தாத்தா தான் நம்ம அகல்யாவோட அப்பாங்க. குடிச்சு குடிச்சு மனுஷன் படுக்கையிலே படுக்கிற மாதிரி ஆகிடுச்சுங்க. இங்க அந்த ஊர்ல இன்னொரு கிளவி இருக்காங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகல்யா கிட்ட சொல்ல வராங்க. ஆனா அவங்க அதை கேட்காமலேயே போயிடுறாங்க. இவங்க சொல்ல போற முக்கியமான விஷயம் தாங்க இந்த கதையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த வேலை பார்த்த நகை கடையில தானே அந்த காம்படிஷன் நடந்துச்சு, அந்த நகை கடைக்கே போயிட்டு கர்ணா யாருக்கு நகை வாங்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரி அந்த அட்ரஸை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அந்த நகையோட பில்லு கர்ணா பேர்ல இல்ல வேற ஒருத்தருடைய பேர்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பில்லை எப்படியாச்சும் எடுத்துட்டு வரதா தன்னுடைய அம்மா கிட்டையும் சொல்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம கர்ணாவுடைய ஒய்ஃபோட அண்ணனும் நைட்டோட நைட்டா கர்ணா நகை வாங்கி கொடுத்த அந்த நகை ஓனர் வீட்டுக்கு போய் எப்படியாச்சும் பில்லை எடுத்துட்டு வர சொல்லி ரெண்டு ரவுடி ஆட்களை அனுப்புறாரு. இப்ப அதே வீட்டுக்கு தாங்க நம்ம ஹீரோயின் போயிருக்காங்க. கர்ணாவோட மாமா அனுப்புன ஆளுங்க சரியான தத்தி கருமாந்திரங்க. கண்ணு தெரியாம அந்த முக்கியமான பில்லையே அதை கசக்கி தூக்கி போட அது நம்ம ஹீரோயினுடைய கையில மாட்டிக்குது. இன்னொரு பக்கம் வீட்டுல லைட் அடிக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரரும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண அந்த வீட்டோட ஓனர் ஊர்ல இல்லாத சமயத்துல எவன்டா திருட வந்தது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப கர்ணாவுடைய ஆட்களையும் அங்க அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப அதே வீட்டுல தாங்க நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மா அங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஜன்னல் வழியா தப்பிச்சு அங்கிருந்து அவங்க அம்மா கூடயும் சேஃபா தப்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கருணாவும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வராரு. ஆக்சுவலி இந்த காரோட பில்லு என் பேர்ல இல்ல, நான் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன், அவர்கிட்ட நான் பேசிட்டேன், அந்த காரை என்னையே எடுத்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு கருணா சொல்ல, நேத்து நைட் உன்னுடைய ஆட்கள் போலீஸ் கிட்ட மாட்டதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் உண்மையை உடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லயே இவனுடைய ஆட்கள் மாட்டிக்கிட்டாங்கல்ல, அவனுங்க கருணாவும் அவனுடைய மாமாவும் தான் என்ன அனுப்புனாங்க, பில்லு அவங்க பேர்ல இல்ல அப்படின்ற மாதிரி எல்லா உண்மைகளையும் சொல்ல, இப்ப போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கும் எல்லாமே தெரியுதுங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் கார் இல்ல, நம்ம கருணாவுக்கும் கார் இல்ல, இது நம்ம ஹீரோயினுக்கும் கருணாவுக்கும் தெரியும். அதனால அவங்க ஒரு பிளான போடுறாங்க, இவர் தான் அந்த நகையோட உண்மையான ஓனர் அப்படின்னு ஒரு போலியான பர்சனை ரெடி பண்ணிட்டு அவனை வச்சு எப்படியாச்சும் காரை வெளியே எடுத்துட்டு காரோட மதிப்பு 10 லட்சம் நம்ம 5-5 லட்சமா பிரிச்சுக்கலாம் ஒரு பிளான போட்டு முடிவுக்கு வராங்க. அப்படி நம்ம கிங்ஸ்லி இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் அந்த நகையோட ஓனர் அப்படின்ற மாதிரியும் இவங்க ரெடி பண்றாங்க. இப்ப இவரையும் ஸ்டேஷனுக்கு அனுப்ப ஸ்டேஷன்ல கார் நின்றுட்டு இருக்குங்க. அதை அப்படியே சுத்தி பாக்குறாரு. ஓ இதுதான் நமக்கு தர வேண்டிய கார் போல இருக்கு, என்ன காரை சுத்தி ஒரே நாத்த அடிக்குது அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. இப்ப உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டையும் இது என்னுடைய கார் தான் பாத்தீங்களா, என்னுடைய பேர் தான் தமிழ், எனக்கு தான் கிஃப்ட் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல நம்ம இன்ஸ்பெக்டர் பில்லு கேட்கும் போது அதையும் கொடுக்குறாரு. ஆனா அங்க இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சின்ன சிந்தனை, இந்த காரை வச்சு எப்படியாச்சும் அகல்யாவை உஷார் பண்ணிடலான்னு பார்த்தா கடைசியில இவனோட கார்னு வந்து சொல்லிட்டானே, சரி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி அகல்யாவுக்கு கால் பண்ணி அந்த காரோட ஓனர்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தன் வந்திருக்கான், சோ கார் அவன் கிட்ட தான் கொடுக்க போறேன், உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கி கொடுக்குறேன், அதுக்கு நீ என் கூட சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, நம்ம பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்க, என்னுடைய அக்கா கல்யாணத்துக்காக நான் எதை வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் போனை வைக்கிறாங்க. இப்ப நம்ம கிங்ஸ்லியும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட காரோட சாவியை கேட்க, சாவியெல்லாம் கொடுக்க முடியுது, நகையோட பில்ல கொண்டு வந்த, நீ நகையை கொண்டு வந்தியா, நகையை காமிச்சிட்டு காரை எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப மறுபடியும் அவங்க நகை வேற வாங்கியாகணுங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற காசை வச்சு நகையை வாங்கிடு, அதுக்கான செலவை பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கருணாகரனுடைய மாமா சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் காலை
காலையில ஸ்டேஷன்ல நிக்கிறவங்க காரை சுத்தி ஏதோ ஒரு மருந்து ஊத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மருந்து போட சொன்னதே நம்ம ஹீரோயின் தாங்க. காசு கொடுத்து அவங்க போட சொல்லிருப்பாங்க. ஏன்னா இந்த கிங்ஸ்லி நாத்தடிதுன்னு சொன்னா இல்ல, அதுக்காக மட்டும்தாங்க. இப்ப அந்த நகை வாங்கியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் புரட்டி போட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம கர்ணாவுடைய மாமாவும் முடிஞ்ச அளவுக்கு காசு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த போலீஸ்காரர் வேற காரோட ஓனர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட 100,000 ரூபாய் கொடுத்துட்டு போறாருங்க. அது அவருடைய காசு தாங்க. எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை உஷார் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் இவர் இந்த நிலைமைக்கு இறங்கி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓரளவுக்கு காசு ரெடி பண்ணாலும் இன்னும் 100,000 ரூபாய் ரெடி பண்ணி ஆகணுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஒரு ஐடியா பண்றாங்க. அவங்க அப்பா வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அங்கதான் அவங்க அம்மாவுடைய கிரிமினலான பிளான் வெளியே வருதுங்க. அந்த பாத்ரூம்ல அவங்க அப்பாவை கீழே போட்டதே நம்ம ஹீரோயினுடைய அம்மா தாங்க. இப்ப அங்க இருக்கிற ஒருத்தங்கிட்ட பேசி அவங்க அப்பாவோட அதாவது நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க கணவருடைய கிட்னியையே இவங்க விக்கிறாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு 100,000 ரூபாய் கிடைக்குதுங்க. அந்த ஆளு குடிச்சு குடிச்சு என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். இப்ப படுக்கையிலும் படுத்துட்டான். இவனுக்கு 2 கிட்னி இருந்தா என்ன, 1 கிட்னி இருந்தா என்ன அப்படின்ற மாதிரியும் சொல்ல பொண்ணுங்க கோவப்படுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல போயிட்டு 100,000 ரூபாய் எப்படி கொடுக்கலாம், இதுக்கு 3,000 ரூபாய் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு 3,000 ரூபாய் வாங்கிட்டு வராங்க. இங்க பாத்துக்குங்க ஒரு குடும்பம் இங்க என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்ப இந்த குடும்பத்துக்கு தேவைக்கு அதிகமாவே காசு கிடைக்குதுங்க. தன்னுடைய வீட்டுக்கும் வராங்க. இப்ப அந்த போலீஸ்காரர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாருங்க. அதான் 100,000 ரூபாய் கொடுத்தல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. அந்த 100,000 ரூபாவை இப்ப நம்ம போலீஸ்காரர் மூஞ்சிலேயே வீசிட்டு இதுக்கு மேல நீ இங்க நின்ன, இதுக்கு மேல இங்க நின்ன அசிங்கப்பட்டு போயிடுவ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மேல சம காண்டோட அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸும் அங்கிருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் இவங்க காசு சேர்த்து வச்சு எப்படியோ அந்த நகையையும் வாங்குறாங்க. கிங்ஸ்லி கிட்ட மறுபடியும் அந்த நகையையும் பில்லையும் கொடுத்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒழுங்கா காரை வாங்கிட்டு வான்னு சொல்ல ஸ்டேஷனுக்கு போனா அந்த இடத்துல இந்த நரேஷ் அந்த நகை கடையுடைய மேனேஜர் முக்கியமா சுரேஷ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அதாங்க அந்த உண்மையான நகையை வாங்கிட்டு போனவருங்க. அவங்க 3 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கிங்ஸ்லி அங்க போயிட்டு கையும் கலவமா மாட்டிக்கிறாரு. இப்ப அவர் கொண்டு வந்த நகையையும் சோதிச்சு பாக்குறாங்க. அது ஒரு கவரிங் நகை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் சம காண்டாகிறாரு. நம்ம கிங்ஸ்லிய போட்டு சம அடி அடிக்கிறாரு. அந்த நகையோட உண்மையான ஓனரான அந்த தமிழ் கிட்டயே காரை கொடுத்து அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாமே வெளியே இருந்து பார்த்த கருணாகரனும் அவங்களுடைய மாமாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் கருணா நகையோட ஓனர்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு மொட்டை காரை எடுத்துட்டு போறான் மாமா, அவனும் உண்மையான ஓனர் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க மாமா செம டென்ஷன் ஆகுறாரு. இப்ப அந்த காரை சேஸ் பண்ணி உள்ள இருந்தவனே வெளியே கூட்டிட்டு வந்து சம் அடி அடிக்கிறாங்க. அதை வெளியே வந்த இன்ஸ்பெக்டரும் பார்க்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாலேயே அவனை அடிப்பேன்னு சொல்லி கருணாகரனையும் அவங்க மாமாவையும் அரெஸ்ட் பண்ண அப்பதான் அந்த மொட்டை கீழே பர்ஸ தவற விட்டுருக்காருங்க. சார் உங்க பர்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பர்ஸை எடுக்க அப்பதான் அவருடைய ரியல் நேம் பாக்குறாரு. அதுல ஆண்டனின்னு போட்டுருக்கு. இப்ப அந்த மொட்டையும் போட்டு ஏன் தமிழ்னு சொல்லி ஏமாத்தன, அப்ப அந்த நகையோட ஓனர் நீ இல்லையா, உன்னை யார் இப்படி நடிக்க வச்சது அப்படின்ற மாதிரி கேட்டா அங்கதான் நம்ம ஹீரோயின் வராங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய பிளான் தாங்க. இந்த கார் நம்மளுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இந்த காரை மொத்தமா ஆட்டைய போறதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு ஆளை செட் பண்ணிருக்காங்க. கருணாவையும் அவனுடைய மாமாவையும் மாட்டி வர்றதுக்காக அவங்க கிட்ட கவரிங் நகையை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதனாலதாங்க நம்ம கிங்ஸ்லி மாட்டிருக்காரு. எல்லாமே கை கூடுற நேரத்துல கடைசியில இப்ப போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. பாருங்க ஒரு கார்னால எவ்வளவு டிராமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஸ்டேஷன்லயும் தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோயினை வைக்கிறாங்க. அங்க ஒரு 5 கேஸ் இருக்குங்க. அந்த 5 கேஸையும் நம்ம ஹீரோயின் மேல போட சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு எவ்வளவு நக்கலா பேசின, இன்னைக்கு நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியே அவங்களும் சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா அக்கா எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து பயங்கரமா அழுகுறாங்க. அதன் மீறியும் அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜுக்கு தாங்க கூட்டிட்டு வந்திருக்கான். பிராத்தல இருந்த எல்லா கேஸும் உன் மேல போட்டிருக்கேன், நான் மனசு வச்சா மட்டும்தான் உன்னால வெளியே வர முடியும். இப்ப நீ என் கூட இருந்துதானே ஆகணும், போ நீயே போய் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இவங்களுக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியலங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் பக்கத்துல வரப்பதான் நம்ம ஹீரோயின் தடுத்து நிப்பாட்டி அப்பதான் நான் படத்தோட ஆரம்ப காட்சியில சொன்ன பாத்தீங்களா அந்த டைலாக சொல்றாங்க, எல்லா பெண்களுக்கும் அவங்க கற்பு ரொம்ப முக்கியமா இருக்கும், நான் என்னுடைய கற்பை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இழக்கணும்னு நினைச்சேன், இப்ப இந்த இடத்துல இழக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நீங்க என்ன ரேப் பண்ணிடுங்க, ரேப் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ நாய் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சு அதை நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ரேப் பண்ண சொல்ல அவரும் அந்த இடத்துல ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க இங்க அங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஓடுறாங்க. ஒரு பக்கம் இந்த லாஜை எப்படியே தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் அக்காவும் வராங்க. இப்ப கிழிஞ்ச டிரெஸ்ஸோட நம்ம ஹீரோயினும் வெளியே வராங்க. ஐயோ உன்னுடைய வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகும் போதுதான் எனக்கு ஒன்னும் நாசமா போகல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே பாவமா நடந்து வர அங்கதான் நம்ம ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட வச்சிருக்காங்க. அவங்க ஸ்டேஷன்ல அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்கும் போது ஒரு கைதியுடைய ஹெல்ப் மூலியமா ஒரு போன் எடுத்து காலில் மறைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அந்த ரூம்லயும் அந்த போனை செட் பண்ணி வைக்க இவரு ரேப் பண்ண அட்டம் பண்ணுவார் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் வீடியோல கவர் பண்ணிருக்காங்க. கரெக்டா ரேப் பண்ற சமயத்துல இந்த வீடியோவை காமிச்சு இதை நான் வெளியே லீக் பண்ணிடுவேன்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டி இப்ப அந்த இடத்துல விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயும் ஒழுங்கா அந்த காரை எங்க கிட்டயே கொடுங்க, நீங்க அப்படி மட்டும் கொடுக்கலனா இந்த வீடியோவை லீக் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரியே மிரட்டி இப்ப ஸ்டேஷனுக்கும் போறாங்க. அந்த கார் சாவியை வாங்கலான்னு வர்றப்போ இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி எதுக்கும் ஒரு வாட்டி காரை செக் பண்ணிட்டு அவங்க கிட்ட காரை கொடு, ஒருவேளை கார்ல சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் இருந்தா அவங்கள அங்கேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிளான் பண்றாருங்க. இப்ப அந்த காருக்கும் போயிட்டு அவர் எல்லாத்தையும் செக் பண்ண இங்க நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா
அவங்க அக்கா இவங்க மூணு பேரும் பயந்துகிட்டே இருக்க டிக்கியை ஓபன் பண்ணலான்னு வரேன். இப்போ அந்த இடமே ஒரு பதட்டமான சுச்சுவேஷனுக்கு மாறுது. என்னன்னு பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு இன்னொரு கேஸில் மாட்டிக்கிட்டாருங்க. அது மீடியாவுக்கெல்லாம் தெரிஞ்சு மிகப்பெரிய விஷயமா மாறுது. இந்த சந்தோஷத்தில் கார் டிக்கியை செக் பண்ணாமலேயே அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கெல்லாம் கிளம்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே பயத்தோட அந்த கார் டிக்கியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லைங்க, அந்த பணத்தையே காணும், ஊசி போன பிரியாணி மட்டும்தான் இருக்குது. அதனால தான் கார் அப்படி நாரி இருக்கு. இது எப்படிடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ நல்லது நடந்திருக்கே, கார் நம்ம கையில் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போதான் வர வழியில் நம்ம ஹீரோயின் அவனுடைய அண்ணனையும் பார்க்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு. அதாவது இவருடைய மனைவி முன்னால் காதலியாக இருந்தாங்கல்ல, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி தானே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் வச்சாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைங்க, பொய் சொல்லி தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நம்ம கிட்டே இருக்கிற காசையெல்லாம் ஆட்டிய போகிறது தான் அவங்க அண்ணனுடைய பிளானாகவே இருந்துக்கு. இதெல்லாம் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டர் அவங்க ஆட்களை எல்லாம் அனுப்பி அவங்க எல்லாரையுமே கட்டி வச்சு அடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த மூணு பெண்கள் மட்டும் தனியாக இருக்க இவங்க மூணு பேரையும் நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஆட்களை எல்லாம் வெளியே அனுப்புறாரு. ஆனால் அங்கே அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு வழி பண்ணி அவரை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ரவுடிகள் கதவு பக்கத்தில் வந்து காது வச்சு கேட்குறப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கூட அந்த மூணு பெண்கள் நெருங்கி இருக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்து அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. இப்போ அட்லாஸ்ட் இவங்களுடைய குப்பத்துக்கு வரப்போ தான் அங்கே இருக்கிற பாட்டியம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கூட வந்து பேச ட்ரை பண்ணாங்கல்ல, அவங்க அந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு உன் பெரிய பொண்ணு கார் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாளா, அப்போ நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், காருக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு பிச்சைக்காரன் வெளியே எகிர்குச்சி ஓடனாப்பா, அதை நான் அன்னைக்கே பார்த்தேன், உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் தான் யாரும் கேட்காமலே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது தெரிஞ்ச உடனே இவங்க மூணு பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த காருக்குள்ள பணம் இருக்குன்னு சொல்லி தான் அந்த காரை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லி இவங்க எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அவன் சாகவே இல்லை, உயிரோடு தான் இருந்திருக்கான். இப்போ அட்லாஸ்ட் அவங்க அக்காவை தேடி அந்த மாப்பிள்ளையும் வராரு. வரதட்சணையே இல்லாமல் அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இந்த கார் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி இப்போ அந்த காரோட ரியல் ஓனர் கிட்டேயே வந்து அந்த காரை ஒப்படைக்கிறாங்க. ஸோ அடுத்தவங்களுடைய சொத்துக்கோ பணத்துக்கோ நம்ம ஆசைப்பட்டா நம்மக்கிட்ட இருக்கிறதும் பிச்சுக்கிட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்படிதாங்க இவங்க ஆசைப்பட்டு இவங்க கிட்டே இருக்கிறதும் பிச்சுக்கிட்டு போச்சு. இப்படியே ஒரு நல்ல எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ.